நாங்கள் ரெண்டு வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கோம், உங்கள் ஏரியாவில் தலைவனை தேடுன்னு சொல்கிறோம், உங்கள் ஏரியாவில் நீயே தலைவன், நீ தான் உன்னோட பிரச்சனையை எடுத்து செஞ்சால் நீ தான் அங்கே நிற்பேன்னு சொல்கிறோம். ஸோ அந்த கான்செப்ட் ஆஃப் அவர் ஃபிலிமே அப்படி தான் பண்ணியிருக்கும் போது இதை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதான் எங்களுக்கு தெரியாத ஒரு க்வெஸ்டினாகவே எங்கே இருக்கிருக்கு. சர்க்காரில் இது பண்ணாங்க அது பண்ணாங்க இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்றதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. பெரிய பெரிய ஃப்ளாட்டு அண்ட் சேம் 3 கோடி ரூபா கொடுத்து வாங்கின ஃப்ளாட்டே நீங்கள் என்கரேஜ்மெண்ட் பண்ண ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது சென்னை. உங்கள் ஊரில் கர்நாடகாவில் கேரளாவில் ஆந்திராவில் தான் மண் எடுக்க மாட்டாங்க பில்டிங் கட்டுறதுக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை மண் அங்கே போயிட்டு இருக்கு. 2014 2017 5 அடி இருந்த தடுப்பு நீங்கள் 18 அடிக்கு உயர்த்திருக்கு. அந்த 14 கவர்மெண்ட்ல அவர் என்ன பண்ணியிருந்தாரு, நேற்றுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு 20 ரூபா ஒரு பியூன் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து ஆஃபீஸர் கிட்ட வாங்கி கொடுக்குறோம். 82% லஞ்சத்தில் இருக்கான் தமிழ்நாடு. 2 ரேங்கிங், 2.5 கோடி ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஒதுக்கப்பட்ட மெயின்டெனன்ஸ்க்கான நிதியை அவர் யூஸ் பண்ணாரா பண்ணலையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. வணக்கம். ஆக்சுவலி இந்த கட்சி வந்து ஆரம்பிச்சது ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமா. ஸோ ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு போராடினோம், எந்த மாதிரியான ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தமிழ்நாடே திரும்பி பார்க்குற உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம பண்ணி கொண்டு வந்தோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அப்படி ஒரு விஷயம் போராடி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது கடைசி நாள் அன்னைக்கு ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இனி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இளைஞர்கள்லாம் போட்டு அடித்து துரத்தி விட்டாங்க டோட்டலாக. ஸோ எந்த கட்சியும் சாராமல் ஒரு அறவழியில் நம்மளோட கலாச்சாரத்தை மீட்டெடுக்க போராடின எல்லா இளைஞர்களையும் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். அதில் இளைஞர்களோட பங்கு பெரிய பங்கு. ஸோ கலந்துக்கிட்டதுனால இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க. ஸோ அப்போது நமக்குன்னு ஒரு அடையாளம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நிச்சயமாக நம்ம மேலே கை வச்சிருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும், இது வந்து ஒரு எப்படி சொல்லணும் அப்படின்னா இது வந்து சும்மா நினச்ச மாதிரி வருஷா வருஷம் வர தீபாவளி மாதிரியோ பண்டிகை கிடையாது. இது ஒரு மாபெரும் எழுச்சி, ஒரு புரட்சி மக்கள்கிட்டேருந்து. இது வந்து ஒரு 100 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபயர் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோம் நாங்கள். இதை விட்டுறக்கூடாது, இதை வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்படின்னா இப்போலேருந்தே இந்த விதையாக ஆரம்பித்த இந்த ஜல்லிக்கட்டை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு அரசியல் மாற்றம் தான் முக்கியமான விஷயன்றதுனாலையும் தமிழ்நாடு கட்சி ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவர் தான் நின்றார் கமேஷ். அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இவர் டிடிவி வந்து லஞ்சம் கொடுக்க முயற்சிக்கிறாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் நடக்கலை. அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் வரும்போது நாங்கள் ஒரு கேண்டிடேட் நிற்க வச்சோம் எங்கள் இதில் வந்து டாக்டர் ராஜசேகர் ஒருத்தர். ஒரு கேண்டிடேட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு 24 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸோ ஹீ வாஸ் ஜஸ்ட் 25 வென் ஹீ எலெக்ஷன் நடக்கும் போது. ஸோ அதுவே நாங்கள் ஒரு நல்ல ஒரு எலிஜிபிலிட்டியாக பார்க்குறோம் முதல் கட்ட நடவடிக்கையாக. அதாவது ஒரு இளைஞர் அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்டு பார்த்தீங்கன்னா ஒரு படித்த இளைஞர் அந்த ஏரியாவை சேர்ந்தவர். ஸோ அது ஒரு 2வது விஷயம். அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு அங்கே உள்ள கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அப்புறம் ஓகே, அங்கே நடந்த விஷயங்கள் நிறையா இருக்குது, அது கமேஷ் கொஞ்சம் சொல்லுவார். நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்தது நாங்கள் தான். ஸோ ஃபஸ்ட் இண்டிபெண்ட் கேண்டிடேட் வாஸ் அ வின்னர் டிடிவி தினகரன். அடுத்தது நாங்கள் 2வதாக வந்து நின்னோம். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் வந்து 887 ஓட்டு வாங்கினோம். அவர் வந்து 87,700 ஓட்டு வாங்கினார். ஒரு 10,000 ரூபா தான் ஒரு ஓட்டுக்கு டிஃப்ரென்ஸ். முதல்ல இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ண முருகதாஸாக இருக்கும், இதில் ஒரு நடிக்க ஒத்துக்கிட்ட விஜய் அண்ணனுக்கும் எங்களோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு இளைஞர்களுக்கு சமர்ப்பணம்னு போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஜல்லிக்கட்டு இளைஞர்களோட சார்பாக நாங்களும் அவருக்காக இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமான விஷயம் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபிலிம், டு பி வெரி ஹானஸ்ட் இட்ஸ் அ ஃபிலிம். ஒரு ஹீரோ ரைஸ் ஆகிற கதை மட்டும்தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் பர்சனலாக டச் பண்ணது எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னிடத்தில் தலைவனை தேடு அதுதான் எங்கள் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1.5-2 வருஷமாக இதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கோம். பெரிய மீடியா சப்போர்ட்டில் பெரிய பணபலம், நீங்கள் சொன்ன மாதிரி 1800 கோடி அப்படின்ற பேப்பரில் கூட எழுத சூழ்நிலை இல்லாத லெவலில் இருக்கிற எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் ஸ்டில் இதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். மக்களுக்கு தெரியுது, இளைஞர்களுக்கு நிறையா பேருக்கு தெரியுது, போயிட்டுருக்கு. பட் இந்த கான்செப்டை வந்து கொண்டு போய் சேர்த்தாது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். ஒன்று, 2வது இது வந்து ஒரு மாற்றம். படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது, மக்கள் ரொம்ப வரவேற்றுட்டு இருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக தான் நாங்கள் பாசிட்டிவாக பார்த்துட்ருக்கோம். நிச்சயமாக தெரிய வாய்ப்புகள் இருக்குது.
ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்படிப்பட்ட ஒரு படம் பிடிச்சிருக்கனால தான் மக்கள் போய் பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து வாழ்க்கையை தான் படமாக எடுக்கிறாங்க. நாங்கள் ஒரு 2 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கோம், உங்கள் ஏரியாவில் தலைவனை தேடுன்னு சொல்கிறோம், உங்கள் ஏரியாவில் நீயே தலைவன், நீ தான் உன்னோட பிரச்சனையை எடுத்து செஞ்சால் நீ தான் அங்கே நிற்பேன்னு சொல்கிறோம். ஸோ அந்த கான்செப்ட் ஆஃப் அவர் ஃபிலிமே அப்படி தான் பண்ணியிருக்கும் போது, ஸோ அந்த படத்தை போய் மக்கள் பார்க்குறாங்க. அதுவும் முக்கியமாக இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாகவே போய் பார்க்குறாங்க. முதல் நாள் 1500 ரூபா, 2000 ரூபா, அதுவும் பிளாக்லாம் டிக்கெட் கொடுத்து பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கிரேஸ் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு படம் பெரிய ஹிட்டுங்கிறாங்க. ரெக்கார்ட் வினிங் கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டேலேயே. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது நிச்சயமாக மக்கள்கிட்ட அந்த மாற்றம் தெரியுது. ஸோ அந்த திரையில் பார்க்க போகிறாங்க, கண்டிப்பாக வரப்போகிற எலெக்ஷன்ஸில் நிச்சயமாக அது மாற்றங்களாக தெரியும். இல்லை, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஜெயக்குமார் மட்டும் கிடையாது. அந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க தெளிவாக. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு விஷயம் நடந்துச்சு சார், அதை நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணோம் வாட்ஸ்அப்பில், அப்புறம் அடுத்த வேற ஒரு இஷ்யூ வரும் சார், அதை நாங்கள் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. என்னன்னா, சர்க்கார் பட இஷ்யூவை பேசுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு மெயினாக எடுத்தீங்கன்னா, டைரக்டாக நீங்கள் வேற ஒரு படம் வந்துச்சு, என்ன நோட்டான ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் இதை விட டைரக்டாக காமிச்சிருந்தாங்க, அதை பற்றிலாம் பேசலை. பட் விஜய்ன்ற ஒரு ஆளை டார்கெட் பண்ணும்போது அது மக்களுக்கு ரீச் ஆகும், திசை திருப்பப்படும், மீடியாக்கள் பேசப்படும்ன்றதுக்காக தான் செஞ்சது இது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகிற மற்ற பன்றி காய்ச்சலாக இருக்கட்டும், இதில் வந்து மக்கள் இறந்ததாக இருக்கட்டும், ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படி திசை திருப்பறதுக்காகவும் வேற மாதிரியான ஒரு இது கிரியேட் பண்ணுறதுக்காகவும் செஞ்சதே தவிர, சர்க்காரில் இது பண்ணாங்க அது பண்ணாங்க இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்றத வந்து ஏற்றுக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு தணிக்கை சென்சார் போர்டு கொடுத்ததை வந்து நீங்கள் வந்து தடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் சண்டை போடல முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. அதே தான் அங்கே இருக்கிறதும். இதை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதான் எங்களுக்கு தெரியாத ஒரு க்வெஸ்சனாகவே இங்கே இருக்கு. இருக்கு அதே மாதிரி சார், அந்த மிக்சி கிரைண்டர்லாம் எரிச்சதை வந்து அந்த படத்தில் நீக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஒரு குடும்பமே எரிஞ்ச சீனை முன்ன வரைக்கும் படத்தில் வச்சு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அது அவமானமாக தெரியலையா அவங்களுக்கு? ஸோ அவங்க பண்ண மாதிரி இவங்களும் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு கலவர பூமியாக இருக்கும், நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கும், அடிதடிகள் நடந்திருக்கும், வேறு மாதிரியான இஷ்யூஸாக போயிருக்கும். அது எதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ண விஜய் சாருக்கும் அவர் ரசிகர்களை வந்து அமைதியாகவும் சாந்தமாக இருக்க சொன்னதுக்காக அவருக்கு நன்றியை சொல்கிறோம் நாங்கள். இல்லை, இது சப்போர்ட்டுன்றது இல்லை, வரவேற்போம். ஆதரவு இஸ் டிஃப்ரெண்ட், வரவேற்பு இஸ் டிஃப்ரெண்ட்டு. இதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, புல்லிங் ஃபேக்டர்ஸ் தான் நான் மெயினாக பார்க்குறேன். ஸோ இப்போ விஜய் வருவார் வரமாட்டாரா எங்களுக்கு தெரியாது. ஸோ அவர் சினிமா மூலமாக தான் நடிச்சிருக்காரு, சினிமாவில் தான் சொல்லியிருக்காரு. திரையில் மட்டும் ஹீரோவாக இருக்கிறவங்க அதை வந்து நிஜத்தில் ஹீரோவாக இருக்காங்களான்றது இன்னி வரைக்கும் ப்ரூவன் ரெக்கார்ட் கிடையாது. ஸோ ஒருவேளை அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா, நிச்சயமாக நல்லது செய்வார் அப்படின்னா கண்டிப்பாக வரவேற்கும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே மெயின் ப்ராப்ளம்ஸ்னு எடுத்திங்கன்னா, முதல்ல தண்ணி வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது. அங்கே கீழே வந்து நிலத்தடி நீர் ரொம்ப மாசுபட்டு போய் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்னன்றது எங்களுக்கு பெருசாக தெரியாது. டிடிவி சொன்ன வாக்குறுதிகள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் நாங்கள் கொடுத்தது மக்களுக்கு. ஸோ ஒரு வாட்டர் அடிப்படையாக 10 ரூபாய்க்கு ஒரு கேன் வாட்டர் உங்கள் வீடு தேடி வரும். கிட்டத்தட்ட அந்த தொகுதியில் அப்படி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அது வேலையாக செய்து தரப்படும். ஸோ அந்த மாதிரி நிறையா இஷ்யூ எடுத்து வச்சுருந்தோம் நாங்கள் எங்கள் மேனிஃபெஸ்டோஸில். அதே மாதிரி பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சு சொன்னோம். இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எதுவும் சால்வ் ஆகலை மக்களுக்கு. அது நீங்கள் போய் கேட்டால் மக்களே சொல்லுவாங்க. அவர் வந்து ஜெயிச்சதனமும் ஆர்கே நகரில் தான், ஆனால் ஆர்கே நகரத்தை வந்து பாக்கி எல்லா ஊரையும் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இத்தனை சுற்றுப்பயணத்தில் ஒரு 10% ஆர்கே நகரில் சுற்றுப்பயணம் செஞ்சிருந்தார் அப்படின்னா ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எம்எல்ஏக்கு வந்து இன்றைக்கி ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அந்த ஒரு 18 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் தொகுதி நிதி வரல அதனால் நாங்கள் வந்து செய்யலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இது வேணாங்க தகுதி நீக்கம் செஞ்சப்பட்ட எம்எல்ஏஸ் இத்தனை நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ அப்போ ஒரு எம்எல்ஏக்கு ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபா ஒதுக்கிற ஒரு விஷயம் இருக்கிறத போது, ஒவ்வொரு மாதம் இல்லை எவ்ரி இயர், ஒரு ஒரு வருஷத்துக்கும் 2.5 கோடி ரூபா நிதி ஒதுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த 2.5 கோடியாவது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அது சம்பந்தம் ஒரு ஆர்டிஐ போட போகிறோம் நாங்கள். ஸோ ஒரு எம்எல்ஏ ஒரு வருஷமாக இருந்தவர் என்ன அந்த 1.5 கோடி என்ன பண்ண, அவருக்கு வந்து தனியாக செஞ்சார் போன அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை. 2.5 கோடி ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஒதுக்கப்பட்ட மெயின்டெனன்ஸ்க்கான நிதியை அவர் யூஸ் பண்ணாரா பண்ணலையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்குது. இது கண்டிப்பாக அந்த ஆர்டிஐ போட்டு கேட்க போகிறோம். அதுதான் அந்த விஷயமா பார்க்குறோம். முதல் விஷயம் இது வந்து ஒரு பர்சனல் இஷ்யூவாக தான் பார்க்கப்படுது.
ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ. இது வந்து வேற யாரோ ஒருத்தவங்க ஒரு மூணாவது மனுஷங்க யார் பண்ணாங்கன்றது தெரியாது. ஓகே, அரசியல் ரீதியாக வேற என்னென்னோ எதிர்கட்சி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறதே அது ஒரு அநாகரிகமான விஷயம். அப்படி அவர் குற்றமற்றவர்னு குற்றமற்றவர்னு ப்ரூவ் பண்ணுன்னா அவர் என்ன பண்ணும், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் ரெடின்னு சொல்லலாம். ஸோ அவரே அதுக்கு சொல்கிறதுக்கும் அவருக்கு தைரியம் கிடையாது. யாரோ ஒருத்தவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாரு, வாய்ஸ் எந்தே கிடையாதுன்னுலாம் சொல்கிறாரு. ஓகே, வாய்ஸ் எந்தே இல்லைன்னு சொல்கிறது நல்ல விஷயம். அப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் வாங்கன்னு கூப்பிடலாமே அவரே. அது வந்து அது அவர் தான் கரெக்டான ஒரு பதில் சொல்ல முடியும். இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 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 தொகுதியில் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் 6 மாசத்துக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன் நடத்தி 1 வருஷமாக தகுதி நீக்கப்பட்டு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. எந்த க்வெஸ்சன் எடுக்க முடியும்? இப்போ இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண இருக்கும் போது அதே தான் நடந்தது. ஒரு கேண்டிடேட் இதுக்கே போல இப்போ அது செய்யாத காரணம் என்னன்னா, இவங்களுக்கு அந்த தோல்விக்கான பயங்கள் நிச்சயமாக இருக்குன்றதான் எங்களை பார்த்தீங்கன்னா எங்களோட அசம்ஷனாக இருக்குது. ஆளுங்கட்சிக்கே அது நாங்கள் தோத்துட்டோமா, நாளைக்கு நம்ம அடுத்த லெவலில் பெரிய லெவலில் பண்ண முடியாதுன்றக்காக தான் தள்ளிட்டு இப்படி ஒரு விஷயத்தையும் சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. மேபி கவர்மெண்ட் ப்ராசஸும் ஜாஸ்தி இருக்கலாம். நீங்கள் வந்து மாற்றிட்டு இருக்காங்க, வரையறை கொண்டு வந்துட்டு இருக்கோம், உள்ளே நாங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி சென்னை மட்டுமே 200 வார்டு, ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, வேலூர் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒன்றும் போயிட்டே இருக்குது. யா, வி ஆர் டூயிங் இட். ஆக்சுவலி நீங்கள் சென்னைக்கு மட்டும் நாங்கள் பண்ணல, நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதை பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது. இந்த டீமோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அலோன் தட் வீ கீப் டூயிங் இட். இதுதான் இங்கே இருக்கிற ஒரு இஷ்யூஸ். நாங்கள் என்ஜிஓ மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு ஏரியில் தூர் வரணுமா, இல்லை வந்து ஒரு இடத்துல வந்து இது செய்யணுமா அப்படின்ற க்ளீன் பண்ணுமா, அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம். இது என்ன பண்ணுறோம் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கட்சி கூட சேர்ந்து, தமிழ்நாடு கட்சி கூட சேர்ந்து, உண்மையிலேயே நானும் என் மாற்றம் என் சமுதாயத்துக்காகவும் என்னோடய இடத்துக்காக மாற்றத்துக்காக வரேன்னு சொல்கிறவங்களுக்கு அரசியல் அறிவோம், அரசியல் புரிவோம், இல்லை அரசியல் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இளைஞர்களையும் அந்த வாலண்டியர்ஸையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு டிபேட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் நாங்கள். ஸோ என்னெல்லாம் பண்ண முடியும், உன் ஏரியில் இப்படி ஒரு பிரச்சனை நீ எப்படி சால்வ் பண்ண முடியும், இது எப்படி நீ அப்ரோச் பண்ணணும், எப்படி கொண்டு வரணும், நீ கவர்மெண்ட் கிட்டே போய் எப்படி நீ ப்ரொமோட் பண்ணி வாங்க முடியுது அவங்ககிட்டேருந்து அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து வராங்க. இப்போ சென்னையில் 200 வார்டு இருக்குது. ஸோ 200 வார்டுலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை நாங்கள் 1 டே ஃபுல்லாக கிளாஸஸ் எடுத்து செமினார் எடுத்து இந்த மாதிரி பண்ணவனோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல வச்சு, நாங்கள் சொல்லாமல் வாலண்டியர்ஸே பண்ணியிருப்போம் தெரியுமா ஆல்ரெடி, அவங்களே சொல்ல வச்சு அவங்க மூலமாக இப்படி நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு போட்டு காமிச்சு எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி சொல்லும்போது அவங்க போய் அதை அவங்க ஏரியாவில் அதை செய்யும்போது அது மூலமாக மக்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ கொசு பிரச்சனை இருக்குது, நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் க்ரியேட் வரும்போது அதுக்கான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி, சுகாதாரத்துறைக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், இதை கார்ப்பரேஷனுக்கு எப்படி கொண்டு போகணும், இந்த சுயேஜில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பேசிக் மக்களுக்கு என்ன தெரிய வைக்கணுமோ அதை தெரிய வச்சு இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் சக்திக்கு உட்பட. அதுக்காக நாங்கள் வந்து ஓவராக வில்லா வளைப்போம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லலை. பேசிக்காக எங்களுக்குள்ள என்ன இருக்குது, எங்களுக்கு என்ன ரீச் பண்ண முடியும், ஆனால் ரீச் பண்ணால் அதை செய்ய முடியுன்றத மக்களுக்கு மட்டும் கொண்டு போய் பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து என்ன அப்படின்னா, சும்மா பிளைண்டாக வந்து நாங்கள் அதை செய்வோம்னு சொல்கிற ஆட்கள் கிடையாது. எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது, ஏன்னா நான் இப்போ நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். ஆர்கே நேர் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்ச எம்எல்ஏ சொன்னார், நான் 35,000 பட்டாக்கள் கொடுப்பேன் இல்லாத வீடுகளுக்கு, பட்டா இல்லாத வீடுகள்னாரு. அது இந்த வாய்ப்பே கிடையாது, கிடையாது. ஸோ அதனால் பொய் வாக்குறுதிகள் கிடையாது. இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஹைகோர்ட்டில் இன்றைக்கி கொடுத்துருக்குற ஆர்டர் இருக்குது, போன வாரம் கொடுத்துருக்காங்க, தயவுசெய்து ஏரி பக்கத்தில் இருக்கிற அத்தனை என்க்ரோச்மெண்ட் எடுக்கிறோம். அப்படி எடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 30 லட்சம் வீடு எடுக்கும், குறைஞ்சபட்சம் 30 லட்சம் வீடு எடுக்கும். 1 கோடியில் ஏரியாலையும் அவ்வளோ இருக்குது, ஏரியே முடியாச்சு. 100 அடி இருந்த ஏரி இன்றைக்கி 30 அடிக்கு வந்துருச்சு. ஸோ அப்படி பார்த்தா பெரிய பெரிய ஃப்ளாட்டு முதல்கொண்டு எடுக்க வேண்டியிருக்கும், பெரிய பெரிய ஃப்ளாட்டு. ஐம் சேயிங் 3 கோடி ரூபா கொடுத்து வாங்கின ஃப்ளாட்டு இன்றைக்கி என்க்ரோச்மெண்ட் பண்ண ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது சென்னையில், ஏரிகளை எடுத்துக்கிட்டு. ஐ கேன் ப்ரூவ் தட். கேஸே நடந்து அதை எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலான்னு, இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மெயின் சிட்டியில் ஒரு கூவம், அதாவது அந்த ரிவர் ஓரமாக ஒரு பெரிய பில்டிங், 8 மாடி பில்டிங் கட்டியிருக்காங்க. இதை எப்படி சிஎம்டிஏ பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த என்க்ரோச்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது எடுத்து வச்சுருக்காங்க ஹைகோர்ட்லேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கரப்டட். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் உள்ளே வரும்போது எப்படி நீங்கள் ப்ரிசைஸ்டுன்னு கேட்டீங்க இல்லையா, கண்டிப்பாக இப்போ இருக்கிறவனை தூக்கி போட்டுட்டு செய்ய முடியுன்றதை நான் சொல்ல, ஒஸ்ட்டு சினாரியோ போகாமல் இன்றைக்கி வந்து பேட் சினாரியோவில் இருக்குது.
அந்த பேட் சீனியரை பெஸ்ட்டு சீனியர் ஆக்க முடியல, குட் சீனியரையோ மாற்ற முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு எம்எல்ஏவானா என்ன பண்ணுவீங்க நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஒரு எம்எல்ஏ ஆனால் விஷயம் முதல்ல என்ன அப்படின்னா, 2.5 கோடி ரூபாய் கொடுக்குற பணத்தை மக்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்காக தான், ஞாபகம் வச்சுங்க, இந்த 2.5 கோடி ரூபாய் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, டெவலப்மெண்ட் ஆனால் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த 2.5 கோடி ரூபாய் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், ஐ திங்க் இட் இஸ் வெரி சஃபிஷியன்ட். 2.5 கோடி ரூபாய்ன்றது வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்மையாக ஒரு எம்எல்ஏ செஞ்சார் அப்படின்னா 2.5 கோடி ரூபாய் போதும். இது போக கவுன்சிலர் நிதி 30 லட்சம் ரூபா இருக்குது ஒரு ஒரு வார்டுக்கும், ஒரு வார்டு கவுன்சிலருக்கு 30 லட்சம் ரூபா இருக்குது, ப்ளஸ் எம்பிக்கு 5 கோடி ரூபா இருக்குது, எம்பிக்கு 5 கோடி ரூபா இருக்குது, மொத்தம் 7.8 crores. அது ஒரு 5 + 2 + 30, 7 கோடியே 80 லட்சம் ரூபா இருக்குது. இந்த 7 கோடியே 80 லட்சம் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு அசம்பிளிக்குள்ளே கண்டிப்பாக நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், அவங்க உண்மையாக வேலை செஞ்சார். இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறீங்க கேட்டதுக்கு, ஒரு ஆர்டிஐயில் ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு எடுத்திருக்காங்க, என்ன வந்திருக்கு அப்படின்னா, கடந்த 4 வருஷத்தில் எம்பி ஃபண்டு, சென்ட்ரலில் இருக்கிற எம்பி ஃபண்டு எம்பிஸ் யூஸ் பண்ணணும் அவங்க தொகுதிக்கு 5 கோடிக்கு, அது செய்யாத பணம் மட்டும் 12,340 கோடி ரூபா மிச்சம் இருக்குது. நீங்கள் கையவிட்டு செலவு பண்ணுன்னு சொல்லலை, கவர்மெண்ட் அவனுக்கு கொடுக்குது, அதுக்காக தான் நீ மக்களுக்கு நீ வேலை செய்ய சேவை செய்ய வந்திருக்க. ஆனால் அந்த 12,340 கோடி ரூபாய் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது எம்பி ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, மேபி செலை கட்டுறதுக்காக வச்சுருக்காங்களோ என்ன போது, அதாவது செலை கட்ட வச்சிருந்தாலும் அது வந்து அந்த ஃபண்ட்லேருந்து போக வாய்ப்பு இல்லை, வேறு ஃபண்ட்லேருந்து போகும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அந்த சிலை தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன், சிலையே தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். சர்தார் வல்லபாய் பட்டேல் டிசர்வ்ஸ் அ ஸ்டாச்சு, பட் டெஃபினெட்லி நாட் டுடே. உனக்கு சர்ப்ளஸ் ஃபண்ட் வந்து அதுக்கப்புறம் மக்கள், ஏன்னா இன்றைக்கி 3 வேளை மக்கள் சாப்பிடாமல் இருக்காங்க, 32% மக்கள் மால், பசங்க மால் நியூட்ரிஷன்ஸ் கீழே வந்து அவ்வளோ ஒரு இதில் இருக்காங்க. இன்றைக்கி 2 வேளை சாப்பாடு இல்லை மக்களுக்கு, விலைவாசி உயர்ந்து போச்சு. இன்றைக்கி எல்லாமே வந்து மாற்றிட்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறேன், ஆதார் கார்டு உள்ளே கொண்டு வந்துட்டேன், சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து மக்களை வந்து எவ்வளோக்கெவ்வளோ, அது வந்து நான் ஒரே வார்த்தைலாம் சொல்கிறேன், அது மத்திய அரசாக இருக்கட்டும் இல்லைனா வந்து மாநில அரசாக இருக்கட்டும், மக்களை எவ்வளோலாம் பிரச்சனை பண்ணுமோ அவ்வளோலாம் பிரச்சனை பண்ணுவோம். மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு கேஸ் விலை எந்த லெவலில் நிற்குது, ஒரு பெட்ரோல் விலை எந்த லெவலில் நிற்குது, எல்லாமே வந்து கார்ப்பரேட் போயிட்டுருக்கு, எல்லாமே இதுக்குள்ளே ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம். நான் ஒரு நீங்கள் நமக்கு ஆந்திரா ஏன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், கர்நாடகா ஏன் தண்ணி கொடுக்க மாட்டான்னு, அதுக்கே ஒரு பெரிய ஃபுட் ஸ்கேம் இருக்குது உள்ள. இதை வந்து எடுத்து பேசணும்னா இது வந்து 1 மணி நேரம் டிபேட்டே கொடுக்கலாம் மினிமம், அந்த லெவலில் இருக்குது. 2 லட்சம் டன் உற்பத்தி பண்ண தமிழ்நாடு இன்றைக்கி வெறும் 80,000 டன் தான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி 2 லட்சம் டன் விலை அரிசி மாநில ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம், விலையில் அரிசி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் டன் நம்ம வந்து ஆந்திரா கிட்டையும் கர்நாடகா கிட்டையும் அரிசி வாங்கிட்டுருக்கோம். அந்த அரிசி வாங்கினாலும் அவங்க தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேற்றுக்கு 41 கோடி ரூபா சந்திரபாபு நாயுடு வந்து அவ்வூர் இடத்துல வெறும் 33 கிலோமீட்டர் ஓடுற பாலாருக்கு 44 தடுப்பணை கட்டுறார், 44 ஆல்ரெடி 22 தடுப்பணை இருக்குது, இப்போது 21 தடுப்பணை கட்டுறாரு. ஸோ 43 தடுப்பணை வருது, 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையா. ஆனால் அதே பாலாறு தமிழ்நாட்டுக்குள்ளே 232 கிலோமீட்டர் ஓடுது, எத்தனை தடுப்பணை இருக்குது, என்ன பண்ணுறீங்க? ஆனால் மண்ணை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கேருந்து, அவங்க ஊரில் கர்நாடகாவில் கேரளாவில் ஆந்திராவில் மண் எடுக்க மாட்டாங்களாம் பில்டிங் கட்டுறதுக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை மண் அங்கே போயிட்டுருக்கு. அவன் தண்ணி கொடுத்து விவசாயம் பண்ணால் மண் எடுக்க முடியாதுதான் தடுப்பணை போட்டு கட்டுறான். பாலாறுன்றது கடைசியில் நாளைக்கு 44 தடுப்பணை கட்டிட்டாங்கன்னா அது ஏரியா மாறிடும், ஆறாகவே இருக்காது. இதில் எவ்வளோ ஸ்கேம்ஸ் இருக்குது உள்ளே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1892 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மைசூர் சமஸ்தானமும் இந்திய சென்னை மாகாணமும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அட்டவணை 8 அப்படின்றதுல. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று கூட அது மாதிரி நடக்கலை, நீ வந்து தடுப்பணை கட்டவே முடியாது. 96 லேருந்து 2000 டிஎம்கே பீரியடில் தான் அவங்க வந்து 21 தடுப்பணை கட்டியிருக்காங்க. என்ன பண்ணாங்க இந்த கவர்மெண்ட், 2014 லேருந்து 2017 5 அடி இருந்த தடுப்பணியை 18 அடிக்கு உயர்த்தியிருக்காரு. அப்போ அந்த 14 கவர்மெண்ட்டில் அவர் என்ன பண்ணியிருந்தார், பிஜேபி கவர்மெண்ட்டோட மத்திய அரசு கவர்மெண்ட்டோட அவர் உள்ளே இருந்தார். ஸோ சென்ட்ரலில் தனக்கு பவர் இருக்குன்னு அதை வச்சு கட்டினார், யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. அப்போ இருந்தது அதிமுக ஏடிஎம்கே. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி நீங்கள் 18 அடி கட்ட விட்டீங்க, இன்றைக்கி 2.5 லட்சம் ஏக்கர் தண்ணி காஞ்சிபுரத்துக்கும் சேர்த்து இது வரைக்கும் வருது நமக்கு. அந்த தண்ணியோட விஷயம் இப்போ மக்கள் என்ன பண்ண போகிறாங்க, விவசாயிகள் 2.5 லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்ணணும், அந்த விவசாயம் எங்கே போகிறான் இன்றைக்கி, அகதியாக 100 ஊருக்கு போகணுமா, எங்கே இருக்குது தமிழ்நாடு, எவ்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் ஊழல் லஞ்சம் ஸ்கேமு எங்கே இல்லை. நேற்றுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு ஒரு 20 ரூபா ஒரு பியூன் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த விஓ ஆஃபீஸர்கிட்ட வாங்கி இந்த ஆஃபீஸர்கிட்ட வாங்கி கொடுக்குறோம்,
ஒரு 20 ரூபா கண்ணுக்கு நேரம் எடுத்து நேற்று வீடியோவில் காட்டுறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க. 82% இன்னைக்கு வந்து ஸ்கே இது வந்து லஞ்சத்தில் இருக்கான். தமிழ்நாடு நம்பர் 2 ரேங்கிங் இந்தியாவில். இது உண்மையான விஷயம் தான், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இட்ஸ் அ ப்ராக்ஸி கவர்மெண்ட், நோ டவுட் இட்ஸ் அ வெரி ப்ராக்ஸி கவர்மெண்ட். நீங்கள் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சப்போர்ட்டுக்காக சொல்ல வரல, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நீட் உள்ள வரல, உதயா திட்டம் உள்ள வரல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஷி வாஸ் அ டேரிங் லேடி, ஓப்பனாகவே சொன்னாங்க மோடியாக இந்த லேடியாக பார்த்துருவோம்னு சொன்னாங்க. ஷி ப்ரூவ்ட் இட் அவுட். ஸோ அந்த அம்மா உடம்பு சேமப்படுத்திருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாங்கள் நீட்டுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போயிட்டு ஓபிஎஸ் வீட்டு வாசலில் தான் நாங்கள் உட்காந்து போராடினோம் நாங்கள். ஏன் ஓபிஎஸ் வீட்டு வாசல் உட்காந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நீட்டி கையெழுத்து போட்டு அவர் தான் அப்போ சிஎம்மாக இருந்தார் அந்த அம்மா இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த அம்மா டைமில் முடிஞ்சதுக்கப்புறமாக அந்த ஜனவரி பீரியடில் உதயாவுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் உதயா திட்டத்தை எடுத்து இன்றைக்கி ஒரு சிஏஜி அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, 5 பைசா டிஃப்ரென்ஸில் இருந்தது இன்றைக்கி 27 பைசா டிஃப்ரென்ஸுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, த பவர் ரிடக்ஷன் இருக்குது. ஸோ இட்ஸ் அ லாஸ் ஃபார் அஸ். இட் வாஸ் மச் பெட்டர் பிஃபோர் உதயா திட்டம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, யூ ஆர் த 21st ஸ்டேட், ஸோ இட் வில் டேக் டைம் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உஜ்வல் யோஜனா யோஜனா திட்டத்தில் நீங்கள் உதயா எலக்ட்ரிகல்ஸ் வரும்போது வரும்னு சொல்கிறாங்க, இன்ன வரைக்கும் வரல. பட் ஸ்டில் ஆஸ் ஆஃப் நவ் தேர் இஸ் அட்லீஸ்ட், நீங்கள் கீழே போகாமல் நிற்கவாது நிற்கணும் இல்லையா. இட் இஸ் நாட் கோயின் பி நெகட்டிவ், ஷுட் பி ஆன் த 0 அட்லீஸ்ட். ஸோ பாசிட்டிவாக போகணும், ப்ளஸ்ஸு போகலாம் மைனஸ் போகாமல் இருக்கணும், ஆனால் இன்றைக்கி மைனஸில் தான் இருக்கும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராக்ஸி கவர்மெண்ட், நோ டவுட் இட் இஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதா டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேபில் அவங்க இருக்கும்போது சரி, இன்னி வரைக்கும் ஒரு ஆர்எஸ்எஸோட எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு இது எங்களுக்கு வந்து ஒரு தடவை கூட வந்து இன்னி வரைக்கும் இதில் வந்து மெரினாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்மிஷன் கிடையாது எங்களுக்கு ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு. எப்போவுமே 144 இருக்குது, கேஸ் நடக்குதுங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க 2 தடவை வந்து ஊர்வலம் நடத்தியிருக்காங்க ஆர்எஸ்எஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி தெரியுது. ஸோ ஒருத்தர் வந்து ஓப்பனாகவே ஜட்ஜியே மிரட்டி பேசுகிறாரு அவன் அவன் கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு, ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் இதே மாதிரி வேற ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார், ஒரு பெண்களை இழிவாக பேசியிருக்கார், அவங்கள எதுவுமே செய்யலை. ஆனால் சர்வசாதாரணமாக ஒரு என்ஜிஓவாக இருக்கிற ஒரு மனுஷன் 8 வழி சாலைக்குன்னு ஒரு வார்த்தை பேசினா அடுத்த நிமிஷம் அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து வெறும் சர்வாதிகாரம் தான் நடக்குது, மக்களை எதுவுமே பேச விடுறதில்லை தாங்கள். ஆனால் இது எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். போலீஸ் எப்படி பண்ணுறீங்க? போலீஸ் என்ன சொல்ல முடியும்? போலீஸ் மேல இது மட்டும் இல்லையே, இதில் வந்து மிலிட்ரியும் இருக்குது. இப்போ ஏன்னா நம்ம தூத்துக்குடியில் எடுத்தீங்கன்னா மிலிட்ரியும் தான் உள்ள இறங்கியிருந்தாங்க. ஸோ எல்லா ஃபோர்ஸஸும் இறக்கிட்டாங்க. ஸோ எல்லா ஃபோர்ஸுமே அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே எது எது வருதோ அவங்க எல்லாத்தையுமே ஏற்கிறாங்க. இன்றைக்கி வந்து கனிம வளங்கள் நிறையா காணா போகுது இப்போ உள்ள ஸ்டேட்டு சுச்சுவேஷனில். ஸோ அது எல்லாமே எங்கேருந்து போகுது? இப்போது ஒன்றும் இல்லை, நைட்டு 12 மணிக்கு போயிட்டு 8 வழிச்சாலை திட்டத்துக்கு அத்தனை மணிக்கு போயிட்டு மக்களுடைய வீட்டில் கதவு தட்டுறாங்க போலீஸ். யார் கொடுத்த தைரியம் எல்லாமே? இப்போ நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ நடந்த அந்த சகோதரி ராஜலட்சுமியோட இறப்புக்கு வந்து இன்னொரு சகோதரியான வளர்மதி, நீங்கள் தெரியும் அவங்கள பற்றி நிறையாவே நிறையா விஷயத்துக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்களா இருக்கட்டும், அப்புறம் மகாலட்சுமின்னு ஒரு என்ஜிஓ சேர்ந்த ஒரு மகளிர் அமைப்பு குழுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி போன 4 பேரை ஒரு மினிஸ்டர் பார்க்க வராரு, அதனால் தயவுசெய்து வெளியில் போக சொல்லும்போது, இல்லை நாங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நேற்று நைட்டே கொண்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொந்த நீங்கள் வந்து சட்டத்தை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்றது எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ அடித்தட்டு மக்களை உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்ய முடியும், இன்றைக்கி உங்களுக்கு ஆட்சியும் பதவி இருக்குன்றதுக்காக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் தான் வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக மக்கள் அன்னியோடு மறந்துடுறாங்க, அடுத்த வேற ஒரு பிரச்சனை வருது அதுக்கு போயிடுறாங்க. உங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயங்கள் புரியணுன்றது தான் எங்களோட ஒரு முதல் குறிக்கோளாக நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் இன்றைக்கி ஒரு நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், மக்கள் யார் நாங்கள் யாரை கேட்டாலும் நாங்கள் காசு வாங்குறதில்லை தம்பி அப்படிங்கிறாங்க. ஆனால் காசுக்கு தான் ஓட்டு வருதுன்றது எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் கொடுக்குற இன்றைக்கி அந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் உங்களுக்கு பெரிய காசாக இன்றைக்கி தெரியலாம், ஆனால் 5 வருஷம் நீங்கள் அடிமையாக இருக்கீங்கன்றது மட்டும் அதை புரிஞ்சுக்குங்க. அந்த 5 நாள் நீங்கள் வாங்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா எலெக்ஷன் டைமில் 5 நாள் நீங்கள் வாங்காமல் 5 வருஷம் ராஜாவாக இருக்கலாம். கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. இல்லை அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஒரு மென்டாலிட்டிலே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே எங்களுடைய ஆட்களை நிறுத்தலான்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஓகே, தனியாக நின்று போராடுறத விட மற்ற இளைஞர் அமைப்புகள் இளைஞர் கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒன்று கூடி ஒன்றா இருந்தோன்னா கண்டிப்பாக வின் பண்ண முடியும். இன்னைக்கு கெட்டவங்க எல்லாமே ஒன்றா இருக்கிறாங்க, ஒரு குரூப்பாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க.
ஸோ அது மாதிரி ஒரு நல்லவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக நின்னோன்னா ஒரு சேஞ்ச், பெரிய சேஞ்ச் இருக்குது. நிச்சயமாக வாய்ப்பு வந்தால், நிச்சயமாக வாய்ப்பு வந்தால் அதோட பெட்டராக பண்ணுவோம். எங்களோட முதல் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வளங்களும் எல்லாமே சுரண்டப்பட்டிருக்குன்னு. அப்படி சுரண்டியும் இன்றைக்கி ஜிடிபி க்ரோத்தில் நம்ம வந்து தமிழ்நாடு தேர்ட் பொசிஷனில் நின்றுட்டுருக்கு இந்தியாவுக்கு. ஸோ நம்மளோட இது பார்த்திங்க அப்படின்னா, ரெவன்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா டாப் ஃபைவ்க்குள்ளேயே இருக்கும் நம்ம. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து தமிழ்நாடு இவ்வளோ சுரண்டலுக்கு அப்புறமும் நிற்குது அப்படின்னா இந்த நாட்டோட வளமையும் இந்த மண்ணோட பெருமையும் அந்த அளவுக்கு ஒரு செழிப்பும் இருக்குது. இதை நிச்சயம் காப்பாற்றக்கூடிய தகுதியும் உரிமையும் இளைஞர்கள் ஆகிய எங்களுக்கும் இந்த மண் சார்ந்த மக்களுக்கும் இருக்குது. இந்த ரூஸ்டர் டிவி மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நிச்சயமாக தமிழ்நாடு ஃபுல்லாக எலெக்ஷன்ஸில் தமிழ்நாடு கட்சி சார்பாக இளைஞர்கள் நாங்கள் நிறுத்துகிறோம். உங்கள் வீட்டு பையன் தான் நீங்கள் நம்புவீங்க, நிச்சயமாக அவன் உங்களுக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டான். அந்த மாதிரி நாங்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். அந்த மாற்றத்துக்கு மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு தந்தால் மட்டும்தான் இது முடியும். உங்களை தேடி நாங்கள் நிச்சயம் வருவோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்றது கேட்டுக்கு. உங்கள் ஏரியாவில் நல்லவங்க இருந்தாலும் அவங்க தயவுசெய்து ரெப்ரசன்ட் பண்ணுங்க, எங்கள் மூலயமா நாங்கள் அவங்க எலெக்ஷன் வெளியில் வாங்க. நீங்கள் குடிக்கிற ஒரு டீயில் கூட அந்த 10 ரூபா டீயில் கூட அரசியல் இருக்குது. அரசியல் இல்லாத எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாற்றம் கொண்டு வரணும்னா நம்ம தான். எப்படி நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணி உலகமே பார்த்துச்சோ, அந்த மாதிரி அரசியல் புரட்சியும் நம்ம ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கணும். சர்க்கார் படத்தில் பார்த்து மட்டும் ரசிக்காதீங்க, அது நிஜமாக வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றி கொண்டு போயிட்டுருக்கோம் அனைவரும் சேர்ந்து. ஸோ நீங்களும் எங்கள் கூட சேருங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்குவோம், ஒரு மிகப்பெரிய சிறப்பான சமுதாயத்தை கொண்டு வருவோம். If you're serious about reaching a high quality audience, sponsor or advertise with us. Contact for further details on 8939-511-887 or write to us at info.theroosternews@gmail.com.